சபரிமலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல மிகப்பெரிய தீ விபத்து ஒன்று ஏற்படுது இது உண்மையாக கேட்டால் உண்மைதாங்க இது நடந்ததுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் எல்லாமே அவங்க ப்ராப்பராக வச்சுருக்காங்க அதாவது என்னென்ன அந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மே மாதம் இருபதாம் தேதி வழக்கம் போல் நடையை சாத்திட்டு கிளம்பியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு மாதம் கழித்து வந்து நடைய தந்திருக்காங்க அவங்க நடையை திறந்த டேட் என்ன பார்த்தோன்னா ஜூன் பதினாலாம் தேதி தந்திருக்காங்க திறக்கும் போது ஐயப்பன் கோயிலானது எந்த நிலையில இருந்ததுன்னா ஒரு எரிஞ்சு போன இடம் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது ஐயப்பன் கோயில் ஃபுல்லாகவே கரியா இருந்ததுன்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் சனிதான கதவுகள் ஐயப்பன் சிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு ராடால உடைக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு ப்ரூஃபாக என்ன சொன்னாங்கன்னா அந்த இரும்பு ராடில் ஐயப்பன் சிலை உடைக்கப்பட்ட துவல்கள் எல்லாமே ஒட்டி மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் வந்து அங்கே போய் ஆய்வு பண்ணாங்க ஆய்வு பண்ணதுல அவங்க ஒரு நாலு விஷயத்தை உறுதிப்படுத்தி கொடுத்தாங்க அதில் என்னென்ன விஷயம் தெரியுமா ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா எல்லாருமே இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஃபயராக இருக்குமோன்ற மாதிரி நினைச்சாங்க அதாவது ஐயப்பன் கோயில் காட்டுக்கு நடுவில் இருக்கு அந்த கோயிலை சுற்றி மரங்கள் இருக்கு அந்த மரங்க எரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் கோயில் எரிஞ்சிருக்குமான்ற மாதிரி பார்த்தாங்க அப்படி எதுவுமே நடக்கலை ஏன் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயில் இருக்கா சுற்றி எல்லா மரமுமே நல்லா இருக்கு அப்போ இது வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் கிடையாதுன்றது ஃபர்ஸ்ட் விஷயத்த உறுதிப்படுத்தி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ஒரு விஷயத்த யாரோ பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கே விஷயம் தெரிஞ்சிருக்கு ஐயப்பன் கோயில் ஒரு மாதம் நட மூடி இருக்கும் அந்த ஒரு டைம்ல வந்து ஐயப்பன் கோயில கொளுத்திருக்காங்கன்றதை உறுதிப்படுத்தி கொடுத்தாங்க செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இதை பண்ணவங்க பணத்துக்காக பண்ணலைன்றதையும் சொன்னாங்க ஏன்னா சபரிமலையில் எப்போ இருக்கிற அளவுக்கு தங்க நகைலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலாம் கிடையாது அப்போது பா காசுக்கு ஆசைப்பட்டு யாருமே அதை பண்ணலைன்றதை உறுதிப்படுத்தி கொடுத்தாங்க செகண்டாக அண்ட் மூணாவதாக என்ன சொன்னாங்கன்னா சபரிமலைக்கு பெரிய பாதி ஒரு நாற்பது கிலோமீட்டர் வழியாக வந்து ஐயப்பன் கோயில் அந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற கோயிலை வந்து தரிசனம் பண்ணுறாங்க இல்லையா அதை விரும்பாதவங்க ஐயப்பன் கோயிலில் கொலித்திருக்காங்கன்றதை மூணாவதாக உறுதிப்படுத்தி கொடுத்தாங்க கடைசியாக என்ன சொன்னால் சொன்னாங்க லாஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை எப்படி கொளித்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலில் நெய் ஆனது அதிகமாக இருக்கும் அந்த நெய்யில் துணியை போட்டு கொலித்திருக்காங்க அந்த துணியை போட்டு தான் அந்த மொத்த கோயிலையும் கொளுத்திருக்காங்கன்ற மாதிரி இந்த நாலு விஷயத்தையும் உறுதிப்படுத்தி கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள்